பயந்துட்டே இருந்தேன் மேடம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்டு, நீங்க பணம் வருது ரெஸ்பான்ஸ் என்னன்றதுலாம் எனக்கு டென்ஷனாகவே இல்லை. இந்த பிரஸ் மீட்ல உங்களை உட்கார வச்சு பார்க்கணுன்றது ஆசையா இருந்துச்சு. அதுக்காக நான் உளறி கொட்டிட்டு இருந்தேன். அவங்க எல்லாருக்கிட்டையும் என்னென்னமோ சந்தோஷமா இருக்கு, எனக்கு டென்ஷன் ஓவர். இன்னைக்கு அண்ணாதுரை படத்துல வந்து நீங்க ஒரு ப்ரொடியூசராகவும் நான் ஒரு நடிகராகவும் நடிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை மேடம். ஆக்சுவலா மேடம் தான் என்னை வந்து மியூசிக் டைரக்டரா, எனக்கு தெரியாதுன்ற விஷயம் தெரியாம என்னை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. 15 இயர்ஸ் முன்னாடி சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்ற ஒரு திரை சீரியல் அறிமுகப்படுத்தினாங்க எனக்கு. உண்மையிலேயே அப்போல்லாம் நம்ம இப்போ கூட என்னால் நினச்சி பார்க்க, அப்போ நினச்சி பார்க்கல, இப்போ சந்தோஷமா இருக்கு நினைக்கும் போது உண்மையிலேயே. அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீனிவாசன், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அவர் எதிர்பார்த்துருந்த நாள் வந்து இந்த நாளைக்காக தான். அவங்க குடும்பம், அவங்க மனைவி, குழந்தைகள், அம்மா அப்பா எல்லாரும் சீனிவாசனோட இந்த இந்த நாளுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இது வந்து சந்தோஷமான நாள் அமையும். இந்த படத்தை ரொம்ப அருமையாக ரசிச்சிருக்காரு அவர். பேசிக்கலி அவர் ட்வின்ஸ் தான், அவங்க அண்ணன் தம்பி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த ட்வின் பிரதர் பத்தின கதையை பத்தின சில விஷயங்கள் வந்து அவருக்கு ஈஸியாக கிடைச்சது. சில பாயிண்ட்ஸ் பண்ணிருக்கிறாரு. இந்த படத்தோட கேமராமேன் செந்தில் ரொம்ப நல்ல ஹார்ட் ஒர்க்கர், நீங்க விஷுவல் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல குவாலிட்டியான ஒர்க்கர்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மனிதரும் கூட. அப்புறம் அந்த படத்தோட ஹீரோயின் டயானா சந்திரிகா, தமிழ் பேசுகிற பொண்ணு, அவங்க ஆக்சுவலாக நேற்று தெலுங்கு பிரஸ்மிக்கிலேருந்து வந்தாங்க. அங்கே இங்கிலீஷ்லேயே பேசி பேசி அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க, அதான் அதனால் கன்ஃபியூஸ் ஆகி இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா தமிழ் பேசுவாங்க. இந்த படத்தில் அவங்களே டப்பிங் பேசியிருக்காங்க அவங்களுக்காக, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை இந்த டெக்னீஷியன்ஸுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்க, நல்ல படமாக வந்துருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், இவ்வளோ தான் கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் அந்த படத்தை ஒழுங்காக ரிலீஸ் பண்ணும் இல்லையா, ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணும். இன்னைக்கு வந்து இந்த படம் 400 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அதுக்காக கஷ்டப்பட்டு ஒருத்தர் வேலை செஞ்சிருக்காரு, செய்கிறாரு. இன்னும் நாங்கள் முடிச்சுட்டு உட்காந்துருவோம், என்னாச்சு சார் அவர்கிட்ட தான் கேட்போம். இன்னும் ஒரு மாதம் அவருக்கு அயராத வேலை இருக்குது இந்த படம் சம்மந்தமாக. 400 திரையரங்கில் என் படம் ரிலீஸ் ஆகுதுன்றது வந்து என்னோடய கெரியரில் எனக்கு பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அந்த விஷயத்த எனக்காக பண்ணி கொடுத்த அலெக்ஸ் சார், உங்களுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப சின்ன வயசு உங்களுக்கு, இப்போவே நீங்கள் இப்படி ரெண்டு பெரிய படம் பண்ணியிருக்கீங்க, போன படம் கருப்புன்னு இந்த படம் அண்ணாதுரை. ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களோட உழைப்புக்கு ரொம்ப பெரிய ஹைட்ஸ் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இவ்வளோ நேரம் எங்களுக்காக மழையிலையும் வந்து எங்களை பற்றி 4 வார்த்தை பேசணுன்றதுக்காகவும், நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்றதுக்காக கவனிக்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து காத்திருந்து இந்த ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ட்வின்ஸாக நடித்ததை பற்றி சார், நான் வந்து ரொம்ப நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க, என்ன முயற்சி பண்ணீங்கன்னுலாம் கேட்குறாங்க. சத்தியமாக நான் எதுவுமே என்ன பண்ணல, எனக்கு தெரியாது. நான் வந்து தாடி வச்சேன், அண்ணன் கேரக்டருக்கு தாடியும் மீசியும் பெருசாக வச்சுருந்தேன், தம்பி கேரக்டருக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டேன், இவ்வளோ தான். மற்றபடி நான் என் படத்தில் வந்து நடிக்கலாம் முயற்சி பண்ணுறதே கிடையாது, நடித்தா சொல்லிக்கும் நல்லா தெரியும். அதனால் என்ன பண்ணுவேன், இப்போ இந்த எல்லாருமே நமக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, நான் வந்து கோவப்பட்டால் இப்படி கோவப்படணும், முகத்தை சீரியஸாக நான் விஜயாந்தனி மாதிரி கோவப்படுவேன், விஜயாந்தி மாதிரி சிரிப்பேன், விஜயாந்தி மாதிரி வந்து அழுவேன். என்னோட எமோஷன்ஸ் மட்டும் தான் படத்தை வச்சுக்கிறேன், இதை தாண்டி நான் எதுவுமே ட்ரை பண்ணுறது இல்லை. நான் ஒன்று சர்க்காஸ்டிக்காக பேசலை, தாழ்மையாக பேசி சிம்பிளாக உங்ககிட்ட கைத்தட்டு வாங்கிறதுக்காக பேசலை. ஏன் சொல்கிறேன்னா, நான் மைக்கேல் மந்தனா காமராஜன்ற படத்தை பார்த்துட்டேன். அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா நான் நடிகன்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணிடலாம், நீங்கள் எப்படி ட்ரை பண்ண போகிறீங்க, எப்படி வளர்த்துக்க போகிறீங்கன்னா, சத்தியமாக என்னால் வளர்த்துக்கவே முடியாது. அந்த மாதிரிலாம் அவ்வளோ பெரிய மகா நடிகர் கமலா ஹாசன் சார் வந்து ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் மெட்ராஸ் ஃபேஷன் பேசுவார், மலையாளி மாதிரி பேசுனா பேசுவார், தெலுங்கு பேசுனா பேசுவார், பிராமின் மாதிரி பேசுனா பேசுவார். என்ன இங்கிலீஷ் வேறு என்ன நாலேஜ் அவருக்கு ஜென்ரலாக சொல்கிறேன். அதெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு நம்ம நடிக்கிறோம், நீங்கள் என்ன ட்ரை பண்ணீங்கன்னு கேட்டால், தசாவதாரத்தில் அவர் பண்ணாத, சிவாஜி சார் பண்ணாத விஷயத்தை நம்ம நடிக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எட்டாவது உயரத்தில் நான் இருப்பேன் கீழே. ஸோ அதனால் அந்த மாதிரி முயற்சியெலாம் எடுக்கிறதே இல்லை. என்னோட தனித்துவம் என்ன நான் நினைக்கிறேன்னு சொன்னால், நல்ல கதைக்குள்ளே போய் ஒழிஞ்சுப்பேன். நல்ல கதை சீனிவாசன் எழுதியிருக்காரு, அந்த கதைக்குள்ளே நான் ஒரு பதிய பகுதியாக இருக்கேன். அங்கே என்னோடய முகபாவனைகள், என்னோடய ஃபீலிங்ஸு, நான் என்ன, எனக்கு என்ன வரும் அப்படின்றத விஷயம் மட்டும் வெளிப்படுத்துகிறேன். அப்போ இதை தாண்டி நீங்கள் எதுவும் ட்ரை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொன்னால், நான் ட்ரை பண்ண மாட்டேன். என் லிமிட்டில் என்ன வருதோ அது மட்டும் தான் பண்ண போகிறேன். இல்லை சார், வித்தியாசம் நான் சொல்லவே இல்லை சார், என்னை மாட்டி விடாதீங்க, நான் வித்தியாசமே பண்ணல. நான் பண்ணுறது செம்ம கமர்ஷியல் ஸ்டோரி சார். நான்ன்றது எல்லாருக்கும் புரிஞ்ச கமர்ஷியல் ஸ்டோரி தான் நான் நினைக்கிறேன். சலீமா கமர்ஷியல் ஸ்டோரி, பிச்சைக்காரன் கமர்ஷியல் ஸ்டோரி. பிச்சைக்காரன் கேட்கும்போது என் காதுக்கு வந்து சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி கேட்டுச்சு. ஆக்சுவலாக அண்ணாதுரை கேட்கும்போது அப்படிதான் கேட்குது, நான் வித்தியாசம் பண்ணல. மேபி அதோட பின்னணி இசை, இசைக்கோர்ப்பு, அதோட நேர்த்தி உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான அப்ரோச்சை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி நான் வந்து எனக்கு வராதுன்றதுனால பயங்கரமான ஃபைட்ஸோ டான்ஸோ வைக்காம வராத விஷயங்கள்லாம் கட் பண்ணதுனால
உங்களுக்கு இயல்பு சினிமால இருந்து மாறுபட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் நான் நினைக்கிற அண்ணாதுரை, நான் பார்த்த அண்ணாதுரை நடிச்ச அண்ணாதுரை எல்லாம் ஒரு கமர்ஷியல் சாதாரண படம் தான், உங்களுக்கு பிடிக்கிற ஜனரஞ்சகமான படங்கள் தான். இனிமேல் வரக்கூடிய என்னோட காளி திரைப்பட பாடல், ஃபியூச்சர்ல வர அத்தனை மியூசிக்குமே இந்த மாதிரி வருன்றதுனால எனக்கு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, ஃபியூச்சர்ல என்னோட படம் ரிலீஸ் ஆகும் போது ஆடியோ ரிலீஸ் போஸ்ட் விட்டுட்டா அங்கே எல்லாம் விஜய் டாட் காம் போவாங்க, அதுல டவுன்லோடு பட்டன் இருக்கும் அதை அமைக்கிடுவாங்க. இப்போ இல்லைனா கூட ஃபியூச்சர்ல வந்து என் பாட்டு உடனே வந்து அன்னைக்கு ஈவினிங்கே காலையில் ஆடியோ ரிலீஸ் பண்றோம்னு சொன்னா 11 மணிக்கு, அதே 11 மணிக்கு வந்து மக்கள்கிட்ட போய் தரம் குறையாம, முக்கியமா நான் என்னோட கலைஞனா அதுதான் ஃபீல் பண்றேன், இத்தனை 256 பிட்டுன்னு சொன்னால் அந்த பிட்டோட வந்து எல்லா இடத்துக்கும் ஒரே நேரத்தில் போய் சேரும் அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ ரீச் பண்ணுறதுக்காக பண்ணேன். ஃபியூச்சரில் எல்லா படத்துக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்துக்கு இதுதான் பண்ணணும்னு பிளான் வச்சிருக்கேன். அதுக்காக வந்து நீங்கள் ஆப்பிள் மியூசிக்கில் இது வாங்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆப்பிள் மியூசிக்கில் போனால் நீங்கள் 8 ரூபா 10 ரூபா கொடுத்து சாங்ஸ் வாங்கிக்கலாம், சாமனில் வாங்கிக்கலாம். யூடியூப்ல பார்த்தா அந்த கவுண்ட்ஸில் எனக்கு மேபி கொஞ்சோண்டு ஒரு பெரிய கிடையாது காசு வரலாம், மேபி ரேடியோ ஸ்டேஷனில் ப்ளே பண்ணும்போது, டிவியில் ப்ளே பண்ணும்போது ஐபிஆர்எஸ் மூலமாக இன்கம் வரலாம். இது வந்து பைரசி சைட்ஸ்லாம் போவாதீங்க நான் தரேன் உங்களுக்கு அப்படின்ற ஒரு அணுகுமுறை தான். ஆக்சுவலாக ஸ்கூல்கள்லாம் வந்து மார்க் வாங்குறவன் வந்து புத்திசாலி, மார்க் வாங்காதவன் முட்டாள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஒருத்தனை வந்து நம்ம வந்து எதை வச்சு கணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மார்க் வச்சு கணிக்கிறோம், நம்மளோட அணுகுமுறை வந்து தப்பா இருக்கு அப்படின்னால பாருங்க, நான் உனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நான் இப்போதான் முடிவெடுத்தேன், 18 வயசு வரைக்கும் எனக்கு மியூசிக் தெரியாதுங்க, நடிக்கணும்னு முடிவெடுக்கவே இல்லைங்க, வேலை கிடைக்கல, மியூசிக் டேரக்டரா எத்தனை நாள் வேலை செய்யணும் தெரியாது, எத்தனை நாள் எனக்கு வேலை இருக்கும் தெரியாது, வேலை தேடி மியூசிக் டேரக்டரா வந்தேன், வேலை தேடி நடிகனா வந்தேன், பாருங்க ஒருத்தரால் முடியுது அப்படின்னு என்னோட விஷயங்கள் நான் என் தோல்வியை ஒப்புக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது சார். 4 பேருக்கு வந்து சில கேள்விகளுக்கு அது பதில் சொல்லும், பாருங்க ஒருத்தருமே இல்லாமல் பண்ணிட்டாரு நம்மளால பண்ண முடியும்னு தோணுன்றதுக்காக தான் அதை நான் சாதாரணமா சொல்றேன். தவிர்த்து இதுக்கு பின்னாடி பல பல வழிகள்லாம் இருக்கு சார், வழி இருக்கு. அதாவது தெரிஞ்சு சண்டை போடலாம் சார், தெரியாம வந்து தெரிஞ்சவங்க கூட சண்டை போடுறது பார்த்தீங்களா, கராத்த தெரிஞ்சவங்க கிட்ட போய் நம்ம வந்து உருண்டு வண்டு போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் இந்த கடந்து வந்த பாதைகள்ல எத்தனையோ பிரச்சனைகளும் வழிகளும் இருக்கு, அதை நான் மறைச்சிட்டேன். ஆக்சுவலா பாருங்க பண்ணியாச்சு, ஏதோ ஒன்று உருண்டு பண்ண நீங்களும் பண்ணுங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தெரியாம சிலர் திறமசாலிகளாக இருப்பாங்க. பட்டை திட்டப்படாத வைரங்கள் நிறைய இருக்கு நம்ம கலைஞர்களுக்குள்ள. ஸோ அவங்க எல்லாருக்கும் மேபி ஒரு குட்டி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இது இருக்குன்றதுக்காக தான் சொல்றேன். இதை வந்து இதை வச்சு நான் வந்து அப்படியே பந்தா அது மாதிரி அதுக்காக சொல்லலை, யாருக்காக உபயோகப்படும் அந்த விஷயம்ன்றதுக்காக தான் சொல்றேன். உண்மையிலேயே சினிமா இசைன்றது மெல்லிசை, லைட் மியூசிக் தான். இதுக்கு வந்து கர்நாடிக்கு, இந்துஸ்தானி, வெஸ்டர்ன் அப்படின்ற விஷயம் தேவையில்லை, ஆனால் கத்துக்கிறது நல்லது. ஓட்டப்பந்தயத்தில் ஓட்டி ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் அவசியம் இல்லை, ப்ராக்டிஸ் தான் நல்லது. அது சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இது எனக்கு ரொம்ப எனக்கு வந்து உங்களோட ஜட்ஜ்மெண்ட் எனக்கு இருக்குது. நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நல்லா இருக்கு நல்லா தான் முடிவு பண்ணுறீங்க, அந்த மாதிரி நான் வந்து ஒரு நல்ல ஒரு பாமரனாக இருக்கிறேன் எப்போவுமே. எனக்குள்ளே வந்து நான் ஒரு 2 படம் ஓடிச்சு, ப்ரொடியூசராக இருக்கிறோம், மியூசிக் டைரக்டர் திங்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட வந்து என்னை எப்போவுமே பிரிச்சுக்கிட்டது கிடையாது. நான் வந்து சராசரி சக மனிதனாக வாழ்கிறதுனால நான் பண்ணும்போது நான் உங்கள் சீட்லேருந்து நான் எடிட் பண்ணுறேன், எனக்கான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிறேன். அது வந்து பெரிய ஒரு டெக்னிக்கலாக உட்காந்து நான் எடிட்டிங் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணதே இல்லை. ஒரு ஓரத்தில் லேப்டாப் தூக்கி உட்காந்துருப்பேன் அவ்வளோதான். அதுக்கு பெரிய பின்னாடி வந்து பெரிய உணர்வுகள் சீன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. சாதாரணமாக அந்த வேலைகள்லாம் சாதாரணமாக பண்ணி முடிக்கப்பட்டது. நடிப்பு நான் சொல்லிட்டேன், ஆக்சுவலாக நான் என்ன மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்றதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு சார், ஜாலியாக இருக்குது, எந்த டென்ஷனுமே இல்லை. டேரக்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கதை எழுதி, ரொம்ப கஷ்டப்பட்டு சீன் வச்சு, கேமராமேன் வந்து வெயிட்ல நின்று எல்லாம் பண்ணி பண்ணி இப்போ முடிச்ச பிறகு கூப்பிடுவாங்க, நம்ம போய் நிற்போம். அவ்வளோதான் வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லா நடிகர்களுக்கும் நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் கருத்து கஷ்டப்பட்டு நடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நடிப்பு வந்து எனக்கு வந்து நான் நடிக்கலைன்றதுனால எனக்கு வந்து ஒரு கஷ்டமாக தெரியல. அப்புறம் வந்து மியூசிக் வந்து சரி நான் என்ன நினைக்கிறேன் சார், 10 கிலோ வெயிட் தூக்குறவங்களுக்கு வந்து 10 கிலோ வெயிட் தூக்குறது கஷ்டமாக இருக்காது, அதை தூக்க முடியாதவங்க தூக்கும் போது தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏதோ கேள்வி ஞானத்தில் மியூசிக் பண்ணி முடிச்சிடுறேன். அப்புறம் இந்த லிரிக்ஸ் இந்த பாட்டுக்கு போட்டாங்களா இருக்கும்னு தோணுது, எல்லாம் தோணுது. அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் சார் இருக்குது. ஆனால் ப்ரொடக்ஷன் வருது பார்த்தீங்களா, காசை கடன் வாங்கி நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது வந்து அந்த படம் வந்து வரணும், அதை வியாபாரமாக்கணும், அது ஒரு சேட்டலைட் சேனல் வாங்கணும், அதை வந்து அலெக்சார் மாதிரி ஒருத்தவங்க வாங்கணும், அதை மக்களை போய் சேரணும். இன்றைக்கி மழை பெய்யக்கூடாது யோசிச்சுட்டு இருக்கேன், இது வரைக்கும் மழை பெய்யலை சார், நைட்டு வரைக்கும், நைட்டு ஆரம்பிச்சிருச்சு மழை. ஸோ அதுதான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இதுதான் சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். தவிர்த்து இப்போ நீங்கள் பண்ணுற தொழில் எவ்வளோ கடினமோ எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி தான் எல்லோரும் பண்ணுற தொழிலுமே உலகத்தில் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க. மேலும் சினிமா செய்திகளுக்கு மாலை மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.